செடியாய வைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பௌளவாய் காண்பேனி உலகெங்கும் வியாபித்திருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் மார்கழி மாதத்துய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்க நான் ஒவ்வொரு ராசிலையும் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சொல்லி என்ற பரிகாரங்களை நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அதன்படி நடந்தீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இனிவரும் காலங்களுக்கும் ஒரு சிறப்பான காலமாக உங்களுக்கு அமையும் என்பதில் நிச்சயமான நம்பிக்கை இருக்கிறது தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் புத யோகம் உங்கள் ராசிலேயே இருக்கிறது ஆகவே புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை பொழிவீர்கள் அவரும் உங்களுக்கு அனுசரணையாக நடப்பார்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு கீழ் பணிக்குன்ற பணியாளர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் நீங்கள் இட்ட கட்டளையை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த மாதம் பெண்களாலும் ஏற்றம் பெறக்கூடிய மாதமாக அமைகிறது பெண்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் முக்கியமாக பெண் பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது இளைய சோதனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் மூத்த சோதனருக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் மனைவிக்கும் நல்ல பிரச்சனைகள் இல்லாத நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் நான்காம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் இருக்கிறார் ஆகவே மாணவர்கள் மிகுந்த கருத்தூன்று படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் தாயின் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது அவர்கள் நன்மைகளையே பெறுவார்கள் தந்தையின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் புண்ணியஸ்தானத்துக்கான ஐந்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே இந்த மாதம் புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை குழந்தைகள் உங்களுக்கு செலவணங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் ஆனால் செலவனங்களுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு அமையும் ஆறாம் இடத்தில் ராகுவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கு முதுகு வழி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்குரிய மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஏழாம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசியில் இருக்கிறார் ஆகவே கணவன் மனைவிக்குள் இந்த மாதம் நல்ல அன்பன்யம் இருக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மனைவிக்கு நல்ல யோகத்தை தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது மனைவியால் தன லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது எட்டாம் இடத்திலே சுக்கரன் சனி இந்த கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் இல்லாமல் நன்மைகளை பெற முடியும் மறைந்திருந்த சொத்துக்கள் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார் ஆகவே தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள் தந்தையும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள் ஒன்பதாம் இடத்திலே குருவுடைய பார்வை இருக்கிறது தெய்வபலம் முழுமையாக இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும் பத்தாம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசியில் இருக்கிறார் ஆகவே தொழில்துறையில நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் செய்யலாம் அதில் நீங்கள் நன்மையை பெற முடியும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாத தொழில்துறையில வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கிறது லாபாதிபதி சுக்கரன் தனஸ்தானத்தில் இருப்பது எல்லா துறையிலும் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அதில் நீங்கள் லாபத்தை பெற முடியும் விரைஸ்தானத்தில் செவ்வாய்க்கியது கிரங்கள் இருப்பது வாகனத்தில் பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை சரி செய்வதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது வாகனத்தை சரி செய்து கொள்ளுங்கள் மேலும் வீட்டில் ஏதாவது ரிப்பேர் விலைகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கும் ஏற்ற மாதம் பூமி விஷயமாகவும் வாகன விஷயமாகவும் செலவணங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் அந்த செலவுகள் சுப செலவாகவே இருக்கும் அடுத்து பரிகாரங்கள் என்று பார்த்தால் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை அந்த அமாவாசை என்றுதான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவதாரம் செய்தார் ஆகவே அன்றைய தினம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தி மூலம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்கள் ஆராதனை செய்வதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினத்திலே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த மாதம் அல்ல அடுத்த மாதங்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஊராண் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஜனவரி மூன்றாம் தேதி அன்றைய தினத்திலே எல்லா பெருமாள் கோயில்களிலும் பகல் பொத்து உற்சவம் ஆரம்பிக்க இருக்கிறது அன்றைய தினம் திரு அத்தியன உற்சவ ஆரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் திரு அத்தியாயனம் என்றால் அந்த தினம் முதற்கொண்டு கொண்டு இருபது நாட்களுக்குள் பெருமாள் கோயில்களில் நாலாயிரத்திய பிரமத்தை நாலாயிரம் பாசனங்களும் படிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் இருநூறு பாசனங்கள் பாடுவார்கள் அந்த பாசனங்கள் பாடுவதில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது அல்லது அந்த பாசுரம் பாடுபவர்களுக்கு அன்றைய தினம் ஜனவரி மூன்றாம் தேதி என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடிநீர் மற்றும் பால் தானம் செய்வது மிகவும் சிறப்பானது அவ்வாறு செய்தால் உங்களுடைய பாவங்களும் தொலையும் முன்னேற்றம் ஏற்படும் தொழில்துறை வளர்ச்சியும் நன்றாக அமையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சந்திர தரிசனம் அன்றைய தினம் மேற்கு வானத்திலே மெளிதாக ஒரு கோடாக மாலை நேரத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது சந்திரன் தெரியும் அந்த சந்திரனை தரிசனம் செய்துவிட்டு அருகில் விநாயகர் கோயில் இருந்தால் விநாயகருக்கு வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அல்லது குலதெய்வ இருந்தால் குலதெய்வத்தை வழிபாடு செய்து விட்டுவார்கள் அந்த மாதம் முழுமைக்கும் அதாவது அன்றைய தினம் முதற்கொண்டு முப்பது நாட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த மாதத்திலே சுப நாட்கள் என்று பார்த்தால் இந்த மாதத்திலே வளர்ப்பிரிலே எந்த சுப நாளும் கிடையாது தேய்பிரிலே மூன்று நாட்கள் நன்றாக இருக்கிறது தேய்ப்பிரையாக இருந்தாலும் நாட்கள் நன்றாக இருக்கின்றன டிசம்பர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அனுஷன் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நாட்களிலே நல்ல நாளாக இருக்கிறது ஆக இந்த மாதத்தின் சுப நாட்கள் மூன்று ஒன்று டிசம்பர் ரெண்டு புதன் டிசம்பர் புதன் புதன்கிழமை டிசம்பர் முப்பத்தொன்று வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம் தேய்பிறை என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் நட்சத்திரங்கள் அன்றைய தினம் வருகின்ற நட்சத்திரங்கள் மிக மிக ஊத்தமான நட்சத்திரங்கள் இந்த மாதத்தில் சில விசேஷங்கள் செய்யலாம் சில விசேஷங்கள் செய்யக்கூடாது இந்த மாதத்தில் செய்யக்கூடாத விசேஷங்கள் என்றால் திருமணம் இந்த மாதத்திலே செய்யக்கூடாது என்றால் மார்கழி மாதம் என்பது பொதுவாக தனுசுராசிலே சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற மாதம் சூரியன் வெப்பமான கிரகம் குரு என்பது சுபத்தை தருகின்ற அந்த கிரகம் அந்த குருவுடைய மூல திருகோண ராசி என்பது தனுசு ராசி அந்த தனுசு ராசிலே வெப்பமான கிரகமான சூரியன் இருக்கும்போது திருமணம் போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது ஆகவே இந்த மாதம் திருமணம் போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது ஆனால் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் நாம் செய்யலாம் இந்த மாதம் உபய மாதம் அதாவது உபயராசிலே சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற மாதமாக இருப்பதனால் இந்த மாதத்திலே கிரகப்பிரவேசம் தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் வீடு கட்டுவது போன்ற காரியங்களை செய்யலாம் தோஷம் கிடையாது வாசல் கால் வைப்பதையும் தவிர்க்க வேண்டும் இந்த மாதத்திலே சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது இரண்டு ராசிகளுக்கும் இந்த வரக்கூடிய மார்கழி மாத்தருடைய சிறப்பான பலன்களை பற்றி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்